ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2024 ஜனவரி மாதம் 17 புதன்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு, இழந்து போன ஜீவன். யோவான் 11:43 சொல்கிறது, லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். தங்கள் சகோதரனாகிய லாசரு சுகவீனமான போது துடித்து போன மார்த்தாளும் மரியாளும் இயேசுவுக்கு ஒரு நபர் மூலமாக சொல்லி அனுப்பினார்கள், ஆண்டவரே நீர் சிநேகிக்கிறவன் வியாதியாய் இருக்கிறான் என்று அவசர செய்தி அனுப்பினார்கள். சுகவீனமாக இருந்த லாசருவின் நிலை மேலும் மேலும் மோசமாகி இறுதியில் வியாதியின் அகோரத்தினால் அவர் மரணமடைந்தார். இயேசு மீண்டும் பெத்தானியாவுக்கு வந்தபோது லாசரு மரித்து 4 இருந்தது. மார்த்தாள் இயேசுவிடத்தில் வந்து, ஆண்டவரே நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்றாள் துக்கத்தோடு. இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மரியாமலும் இருப்பான், இதை விசுவாசிக்கிறாயா என்று கேட்டார். யோவான் 11:25-26. கேட்டதோடு நிற்காமல் லாசருவே வெளியே வா என்று சொல்லி லாசருவை உயிரோடு எழுப்பினார். நம் ஆண்டவர் மரணத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர். மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய துறவுகோள்களை உடையவர். வெளிப்படுத்தின விசேஷம் 1:18, மரணத்தின் அதிபதியை தன்னுடைய மரணத்தினாலே ஜெயித்தவர். எபிரேயர் 2:14, மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே என்று வெற்றி முழக்கமிட்டவர். 1 கொரிந்தியர் 15:55, மரித்த லாசரு யவீருவின் மரித்த மகள், நாயினூர் விதவையின் மரித்த மகன் ஆகியோரை நம் அருமை ஆண்டவர் இயேசு உயிரோடு எழுப்பிக் கொடுத்தார். மட்டுமல்ல, நமக்கு நித்திய ஜீவனை, பரிபூர்ண ஜீவனை கிருபையாய் வாக்களித்திருக்கிறார். ஆகவே மரணத்திற்கு அப்பால் நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை உண்டு. நாம் பரலோக ராஜ்யத்திலே, அந்த ஒளிமயமான தேசத்திலே கிறிஸ்துவோடு என்றென்றைக்கும் ஜீவித்திருப்போம் என்ற நம்பிக்கையே அது. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன், நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன் என்று நம் அருமை இரட்சகர் வாக்களித்திருக்கிறாரே. யோவான் 14:2-3. லாசரு தான் இழந்து போன ஜீவனை மறுபடியும் பெற்றுக்கொண்டார். மறுபடியும் பூமியிலே வாழ்வதற்கு ஒரு அருமையான சந்தர்ப்பம் லாசருவுக்கு கொடுக்கப்பட்டது. இயேசு பெத்தானியாவுக்கு அடுத்த முறை வந்தபோது உயிரோடு எழுந்த லாசருவும் இயேசுவோடு பந்தியிருந்தான். தேவப்பிள்ளைகளே, நம் அருமை ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களாயிருந்த நம்மை உயிர்ப்பித்த போது இழந்து போன எல்லாவற்றையும் நமக்கு திரும்ப தரும்படி சித்தமானார். இன்றைய நினைவிற்கு 89:48. மரணத்தை காணாமல் உயிரோடு இருப்பவன் யார்? தன் ஆத்துமாவை பாதாள வல்லடிக்கு விலக்கி விடுகிறவன் யார்? இன்றைய வேத வாசிப்பு காலை ஆதியாகமம் 41:42, மாலை மத்தேயு 12:1-23 முடிய. அன்புக்குரிய அன்றென்றுள்ள அப்பம் வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். நம்முடைய ஆண்டவர் இழந்து போன ஜீவனை கொடுத்து நம் ஆத்துமாவை பாதுகாக்க வல்லவர்.
அவரை பற்றி கொள்ளுங்கள். அவரே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.